இந்த பேரை பாருங்க உங்களை மாதிரியே ஐயோ அடடே என்ன அழகு பெரிய ஆளா வருவான் பிடிக்குங்க பின்ன அப்படியே வரப்பான் அவன் வளருவான் வளருவான் உள்ள மாமா அப்பா நீங்க சொன்னபடியே நாங்க ரெண்டு பேரும் குழந்தை பத்திட்டோம் சொன்னபடியே சொத்தை பிரிச்சிருதே டேய் எது எது எப்ப போ எப்படி எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்டா அப்படியே செய்யறேன் முதல்ல போங்கடா உள்ள போங்கடா ஏய் போங்க போங்க பொண்டாட்டி எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தை சொல்லிக்காத மாமா நீங்க நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணு பிந்து நீ என்ன சொல்ற பின்ன என்ன கல்யாணத்துக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கர்ப்பத்தோட மாத்திரை கொடுத்தீங்க குழந்தையே பிறக்காத பெருசா அழுத்திக்கிட்டீங்க இப்போ என்ன நடந்தது குழந்தைங்க தான் ஒண்ணுக்கு ரெண்டா அவங்க வீட்ல நடக்குது ஏய் என்னடா சிரிக்கிற கிண்டலா மாமா டோட்டலா உங்க பத்தின சொல்லட்டுமா என்ன நீங்க சுத்த வாய்ஸ் அவரால தான் அவ்வளவுதாங்கற ஜக்கு பையா மக்கு பையா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ எதுக்கும் நேரமும் காலமும் வரணுமடா எதுல வரும் அந்த நேரமும் காலமும் ட்ரெயின்லயா இல்ல என் பிரைன்ல அட போங்க மாமா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்ங்கறத நீ ப்ரூவ் பண்ற முள்ள முள்ளால தான் எடுக்கணும் வைரத்த வைரத்தால தான் அறுக்கணும் ராமநாதனை தன்னுடைய பிள்ளைங்களை கொண்டே பழி வாங்குறப்பா எப்படி ஏதுன்னு என்கிட்ட கேட்காதே லட்சுமிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எந்த நேரமும் நீ தாலியோட தயாராயிரு மிச்சம் உன்னுடைய மச்சத்தை பொறுத்தது முத்தே 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 ஓ இதோ வந்துட்டே என்ன வேணும் எக்கச்சக்கமா வேணும் நாங்க குழந்தை பெத்திட்டு வந்திருக்கோம்ல நீங்களுமா அடச்சி வாய மூடு ரூபா குழந்தை பெத்திட்டு வந்திருக்கால அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாப்போ சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் நான் குழந்தைக்கு புட்டி பால் தான் கொடுக்க போறேன் தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டடன்னு எங்க குடும்ப டாக்டர் சொல்லிருக்காரு அந்த டாக்டர் எந்த பால் சாப்பிட்டாரோ அத பத்தி உனக்கு என்ன நாங்க சொன்னதை செய் இத பாஸ் நீ கடைக்கு போய் குழந்தைக்கு ஃபேரக்ஸ் அமுல் கிளாஸ்கோ லாக்டோஜன் இன்னும் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு சீக்கிரமா போ ஐயோ இத்தனை கலந்து அந்த பாப்பா கொடுத்தீங்கன்னா அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுமே அப்புறம் அந்த டாக்டரை திருப்பி கூப்பிட வேண்டியதா இருக்குமே லட்சுமி 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 இதோ வந்துட்டேன் என்ன நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் குடுக்க போறேன் குடுங்க குடுங்கன்னு நீ என்ன சொல்றது நாங்க குடுப்போம் மத்தவங்க மாதிரி நான் ஒண்ணு நோஞ்சா இல்ல எங்க டாக்டர் சொல்லிருக்காரு உன் குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடு அழகு ஒண்ணு கெட்டிடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங் அப்படி ஒரு ஸ்ட்ராங் அதான் பார்த்தாலே தெரியுது அதனால நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் குடுக்க போறேன் சரிம்மா சரிம்மான்னு நீ என்ன சொல்றது சரிதான் எங்களுக்கும் தெரியும் லட்சுமி என்ன அக்கா குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு உடம்புக்கு சக்தி வேணும் வேணும் அடியே குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதுனால உடம்புக்கு ஊட்ட சக்தி வேணும் டி அதனால எங்க உஷா கண்ணுக்கு நல்ல நல்ல சமையலா வேளா வேளைக்கு விதவிதமா வகை வகையா சமைச்சு போடணும் அதுக்கு வேண்டிய லிஸ்ட நாங்களே தயார் பண்ணி வச்சிருக்கோம் இந்த புடி அது சரி எது சரி ரூபா அந்த ஸ்டீரியோ ஆஃப் பண்ண கூடாதா ஏன் அந்த குட்டி பிசாசு அப்படி கத்திட்டே இருக்கு என்ன கேட்டா அது ஏன் கத்துது எதை கத்துதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அங்க பா அதுக்கு மூக்கு எப்படி ஓடிட்டு இருக்குன்னு சகிக்க முடியல சீட்டோட பாக்கவே அசிங்கமா இருக்கு நான் மாட்டப்பா அப்படி உங்களுக்கு சைக்கிள்னா நீங்களே போய் தொடங்க ஐயோ எங்க இந்த அத்தை சமுத்திர நண்ட கொண்டு வந்து நம்ம கிட்ட விட்டுட்டு தீரப்பா சொல்லு குழந்த மூக்கு ஒழுகி வாய் உள்ளார போயிட்டு இருக்கு அத கவனிக்காம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க குழந்தை பெத்தா மட்டும் போதாது அது அன்பா பாசமா சுத்தமா பாத்துக்கணும் நிறைய பேரம் பத்தி எடுத்தவர் நம்ம புத்தி சொல்ல வந்தாரு அவரு ஏ பாட அந்த தண்ணியை குளிப்பாட்டே நீ குளிப்பா வெவ்வல் நீ வாடா கண்ணா மூஞ்சிய பாரு உஷா கண்ணே இன்னைக்கு கூட எங்க அக்கா லெட்டர் போட்டிருக்குது பணம் கொடுத்தீங்கன்னா நான் போய் அனுப்பிட்டு வந்துருவேன் கொஞ்சம் லேட்டா அனுப்பணும் எங்க அக்கா போஸ்ட் ஆபீஸ் போறது பதிலா இங்க வந்து நின்னுடுவா அம்புஜா ஐயோ வந்துட்டா வந்துட்டா யாரு உங்க அக்காவா அந்த சமயக்காரி சதிகாரி லட்சுமி திரும்பி உட்காந்துக்க குழந்தை வாங்கிக்க 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 வாங்கிக்கிட்டு பால் கொடு 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 பால் கொடு அப்பா ஒரு வழியா டிஃபன் வேலை முடிஞ்சது கொண்டாமா குழந்தைய குளிப்பாட்டணும் அன்னைக்கு தாய்ப்பால தான் கொடுப்பேன்னு பெருசா சொன்னீங்களே தாய்ப்பால புட்டியில ஊத்தி குடுக்கறீங்களா அது வந்து அம்புஜோ சொல்றேன் என்ன 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 புட்டிப்பால் கொடுத்தா என்ன எப்போ தாய்ப்பாலே கொடுத்துக்கிட்டு முடியுமா ஒரு தலைவலி ஜுரம் வயிற்றுலையும் தாய்க்கு வந்துட்டா அது குழந்தைக்கு ஒட்டிக்காது இப்ப எங்க உஷா கண்ணுக்கு தலைவலி அதனாலதான் புட்டிப்பால் கொடுக்குறோம் ஒருவேளை புட்டிப்பாலும் ஒருவேளை தாய்ப்பாலும் குழந்தை பழைக்க வேண்டியதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் செய்யணுமா நீ என்ன பெரிய மனுஷி நீ குழந்தை பெற்றிருக்கியா பால் கொடுத்துருக்கியா பால் வேணா குடிச்சிருப்பா உங்க அம்மா கிட்ட போது போது மட்டும்
நாங்க தாய்ப்பால் தானே குடுக்க போறோம்னு தனியா புட்டி எதுவும் வாங்கல. என் வீட்டுக்காரர் தான் புட்டி புட்டியா காலி பண்றாரு. அதனால அதுல இருந்து ஒரு புட்டி எடுத்து பால் ஊத்தி கொடுத்தோம். இதுல என்ன தப்பு? யாரு எதை எதுல கொடுத்தா உனக்கு என்ன? உன் வேலையை போய் பாரு. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு எனக்கு என்ன? உங்க குழந்தை, உங்க பால், உங்க புட்டி, இதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் தெரியணுமா? உஷா கண்ணே, கண்ணா நான் யாருன்னு சொல்லுடா. ஆமா, இவர் பெரிய மகாராஜா. குழந்தைய கேட்ட உடனே இவர் யாருன்னு சொல்லிடும். நீ சொல்லுமா, நான் யாரு? ஆமா, இவர் பெரிய மகாராணி. குழந்தை கேட்ட உடனே சொல்லிடும். ஆமாயா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் மகாராணி தான். நீ சொல்றா கண்ணா, நான் யாருன்னு சொல்லு. நான் யாரு? யாராரு என்னன்னுதா சொல்றேண்டா கண்ணா. நான் யாரு நரியாரு புரியாதோ சொன்ன. யாராரு என்னன்னுதா சொல்றேண்டா கண்ணா. நான் யாரு நரியாரு புரியாதோ சொன்ன. நல்லா பார்த்துக்கோடா கண்ணா, நான் சொன்ன சொன்னா எது போடா? யாராரு என்னன்னுதான் சொல்றேண்டா
அப்படியே சும்மா இருக்கு நீ ரொம்ப அழட்டிக்கிறியே கால அப்படியா ஐயோ என் கால இல்லையா குழந்தை கால துணி எடுத்து போடியா ஐயோ இந்த துணி இல்ல என் துணிய என்ன என்ன ரூபா குட்டி குழந்தை எடுத்துக்கங்களா நான் தூக்கிறேன் இவன் இப்ப வர மாட்டேங்க கூப்பிட முடியும் நீ பேசாம இருந்தா கூப்பிட பாரு இப்ப வா ஓடிய ஓடிய ஏ ராஜா வா 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 நல்ல புள்ள இல்ல என்னடா இது அதிசயம் பசங்க யாருகிட்டயும் போகாம ஸ்ட்ரைக் பண்றானுங்க வேற யாராவது வரணுமோ வர மாட்டேன் என்னது விவகாரம் பெருசாதான் இருக்கும் விவகாரம் ரொம்ப காரம் சொல்லு சொல்லு பங்காளி சண்டை இங்க மட்டும் இல்ல அங்கேயும் தான் சின்ன தம்பி விசு இப்ப அங்கதான் இருக்காரு ஏன் வீட்டுக்காரமா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து குழப்பறீங்க நாங்களா குழப்பறோம் அவங்களை திருத்தறதுக்காக முதலாளி இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க என்னடான்னா அவங்களை சின்ன வீட்டுக்கான பெரிய பேங்க் வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு தள்ள வேணாம் நீ தள்ளே பெங்காலே அந்த ரூமுக்குள்ளதான் உங்க ஆளு குஜராத் அது உன் ரூம் உள்ள போய் கதவு சாத்து ரெண்டு குழந்தைகளை போங்க வந்துட்டீங்களா பாஸ் திடீர் கனையா சொன்ன கல்கட்டா பாம்பேயும் அரைவ் சேஃப்லி பாஸ் கோ இன்சைட் ஐ சே ஓகே பாஸ் என்னமா கல்கட்டா ரசகுல்லா பாம்பே பாதுமல்வா ஸ்டாப் நான்சென்ஸ் யார் மேன் கல்கட்டா ரசகுல்லா நீதான் கல்கட்டா ரசகுல்லா இது முகத்துல பால் வடிது பாம்பே பாதுமல்வா யோ மரியாதையா பேசு நாங்க யாருன்னு தெரிஞ்சா பின்னாடி வருத்தப்படுவேன் நாங்க பின்னாடி வருத்தப்படுற பழக்கமே கிடையாது வருத்தப்பட்டா முன்னாடி வருத்தப்படுவோம் அப்பவே கண்ணீர் சிந்துவோம் ஃபில்டர் எஸ் பாஸ் நம்ம ஆளுங்களை விட்டு இந்த பொண்ணுங்களை கவர் பண்ண சொல்லு கம் ஆன் குயிக் குழந்தைங்க ஃபீல்டுக்கு புதுசு போல இருந்து ஷேப்ப பார்த்தா ஷேக்குக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரையும் பிடிச்சி ரூம் உள்ள தள்ளு முத்து தம்பி நான் வயசானவன்டா என்ன விட்டுறா இந்த பாரு இன்னையில இருந்து உன் மாமா வேலைலாம் விட்டுடு இனிமே என் முதலாளி பசங்களை இந்த வீட்டுல சேர்த்த உன் பெண்ட நிமித்திருவ ஜாக்கிரத எங்க நிமித்துவ இடுப்புல அப்பா எம்மர் பிடிச்ச நாய என்ன தைரியம் இருந்தா அப்படி செய்வேன் இவ்வளவு நாளா சந்தர்ப்பத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தியா எங்க சொந்த விஷயத்துல தலையிடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா அங்க போறோம் இங்க போறோம் சொல்லி எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற ஒரு பொட்ட கழுதைக்கு எவ்வளவு நெஞ்சழுத்த இருந்தா இப்படி புருஷன் முன்னாடி ஒரு சண்டையை மூட்டி விடுவேன் போடி வெளியில சொல்லியாச்சுல போக வேண்டிதானே
என்னடா பாத்துட்டு இருக்க, இது தள்ளுற அவளை போடி போடி. என்ன சின்ன தம்பி பெரிய தம்பி வாங்கண்ணே வாங்க. இந்த குடும்பத்துல நீங்க தான் குழப்பத்தை உண்டாக்குறீங்களோ. பேஷ் ஏண்டா, இத்தனை வருஷமா எங்க உப்ப தின்னு உன் உடம்ப வளர்த்துக்கிட்டு நீ நிம்மதியா இருந்துட்டு எங்க நிம்மதி கெடுக்க பாக்குறியா? நீதான்டா எல்லாத்துக்கும் காரணம். தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? சின்ன தம்பி பெரிய தம்பி நான் சொல்றத நிறுத்தாடே. நீ என்னடா சொல்றது, நாங்க என்ன கேக்குறது? இப்ப நீ செஞ்ச கரையும் நல்ல கரையும் நினைக்கிறியா? இந்த குடும்ப பொண்ணுங்களை, அதுவும் கோடீஸ்வரர் ராமநாதனுடைய மருமகளுங்களை அந்த தகாத இடத்து கூட்டிட்டு வந்த, தப்பு நடக்கிற இடத்து எந்த எண்ணத்தோட கூட்டிட்டு வந்த, எங்களை அவமானப்படுத்தி பொண்டாட்டிங்களை கேவலப்படுத்தி எங்க குடும்ப மானத்தை காத்துல பறக்க வச்சிட்டேடா. முதலாளி, முதலாளியின் காலை பிடிச்சி கைய பிடிச்சி வைத்தரப்புகிற ஜென்மோனி, நாங்க தின்னு துப்புனத தின்னுட்டு இன்னைக்கு எங்க மூஞ்சிலேயே துப்பிட்டேடா. பெரிய ஆள் நீ. இப்படி எல்லாம் பண்றதுனால நீங்க எங்களை என்னடா பண்ண முடியும்? நீ இவ்வளவு இங்க இருந்தீங்கன்னா இனிமே வீட்டை வெடி வச்சு தாத்துருவீங்க. முதல்ல வெளில போங்க. என்னடா முறைக்கிற, சொல்லியாச்சுல்ல ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்க கூடாது, மரியாதையா வெளியே போ. பெரிய தம்பி பெரிய தம்பி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கல்ல, இதெல்லாம் கேட்டு நான் ஏன் சும்மா இருந்தேன்? ஏன்னா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகி போயிடுச்சுப்பா. நீ என்ன அடிச்சிய அது கூட எனக்கு வலிக்கல. புதுசா நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வெளிய போடான்னு வார்த்தையால அடிச்சிய என் இதய வலிக்குதுப்பா, என் இதய வலிக்குது. உங்க எச்சில சாப்பிட்டது உண்மைதான்ப்பா, நான் சாப்பிட்ட எச்சில அப்பப்ப ஜீர்ணம் ஆயிடுச்சு, ஆனா அந்த ருசி மட்டும் எப்பவுமே என் உடம்புல இருக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நான் இங்க இருக்கிறது உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்லை, என் முதலாளிக்காக நான் இங்க இருக்கேன். இந்த உடம்புல ஓடுற ரத்தம் அவர் போட்ட பிச்சை. நான் சாப்பிட்ட ஒவ்வொரு அரிசி என் நாக்கில் முதலாளி முதலாளின்னு எழுதிட்டு தான் உள்ளார போயிருக்கு. நான் இங்கேருந்து போக மாட்டேன். நீ வேணா அடிங்க உதைங்க அவ்வளவுதான். பரவாயில்லையே, முதலாளி மேல நிறைய பாசம் வச்சிருக்கியே, வெரி குட். இந்த மாதிரி தத்துவத்தெல்லாம் கேட்ட ஏமாறத்துக்கு எங்க அப்பன மாதிரி இழிச்சவன் நான் கிடையாது. மரியாதையா வெளியே போ. மாட்டேன். போடா. மாட்டேன். போடா. போடா வெளியில. போடா. போடாண்ணா. போடா வெளியா. மாட்டேன். போடாண்ணா. மாட்டேன். போக முடியும் இல்லையா? முடியாது. தம்பியாவது தங்கச்சாவது போட்டா வழியே. நிறுத்துங்களா, உங்களுக்கு என்னடா? அவன் இந்த வீட்டு விட்டு போனான் அவ்வளவுதானே? ஆமா, அவன் போயிடுவான். முத்து, இந்த பணத்தை எடுத்துக்க. அவங்க உன்னை வெளியே போய் சொல்லிட்டாங்கல்ல, இப்ப நானும் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு போயிடு. நீங்களும்? ஆமா, நானும் தான் சொல்றேன். இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும் உழைச்ச உழைப்புக்காக நான் எவ்வளவு பண்ண வேணாலும் தரேன்டா, நீ போயிடு. ரொம்ப சுலபமா வெளியே போடான்னு சொல்லிட்டீங்க முதலாளி. அவங்க ஆத்திரத்தோட கண்ணத்தில் அடிச்சு சொன்னாங்க, நீங்க அன்பா பணத்தால் அடிச்சு சொல்றீங்க. அளவுக்கு மீறி உங்க குடும்ப விவகாரங்களில் தலையிட்ட, அதனாலதான் அளவுக்கு மீறி வளர்ந்த நெகத்தை வெட்டுற மாதிரி என்னை வெளியே போடான்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல முதலாளி. ஐயோ டே முத்து, நான் எதுக்காக சொல்றேன்னு உனக்கு எப்படிடா புரிய வைக்கிறது? வேண்டாம், எனக்கு எதுவும் புரிய வேண்டாம், நான் போறேன். உங்களை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற யாரும் முதலாளி தெரியும். நான் போறேன், ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போறேன் முதலாளி. திடீர்னு இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்களே, என்ன காரணம் சொல்லுங்க. சொல்றேன்டா, நீ அந்த அயோக்கியங்க கிட்ட அடி வாங்குறத பார்க்க முடியலடா. அப்படிங்களா? அப்படின்னா நான் அந்த வீட்டை விட்டு நிச்சயமா போக முடியாது. நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா பாரமா இருந்தா சொல்லுங்க, இல்ல நான் ஏதோ தப்பு பண்ணினா சொல்லுங்க, இந்த நிமிஷமே இந்த வீட்டு விட்டு போயிருந்தேன். ஆனா அவங்க அடிச்சதுதான் காரணம்னு சொல்றீங்களே, என்ன முதலாளி? இந்த விஷயத்த நேத்து இன்னைக்கா பாக்குறீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எப்படி தானே முதலாளி வளர்ந்துட்டேன்? அப்பெல்லாம் இல்லாத வேதனை இப்ப என்ன முதலாளி திடீர்னு பொத்துக்கிட்டு வருது. முத்து, அப்பெல்லாம் நான் இந்த வீட்டுல வேலைக்காரனா தாண்டா இருந்தேன்.
ஆனா இப்போ இப்போ மட்டும் என்ன முதலாளி? ஐயோ முத்து, நீ வேலைக்காரன் இல்லடா.